என்னாச்சு? ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு விஜயமா. இப்ப என்ன குழப்பம்? பின் என்னங்க, திரும்ப திரும்ப எல்லாருமே அபியும் சுடரையுமே டார்கெட் பண்றாங்க. என் மேல கோவம் வந்து என்ன பழி வாங்கினா கூட பரவாயில்ல, அபியும் சுடரையும் தான் கொல்ல பாக்குறாங்க. என்ன பண்றது? ஆம்பளைங்களை ஆழ வைக்கணும்னா அவங்க குடும்பத்தை தானே சிதைக்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களும் குழந்தைங்களும் தானே அவங்களுக்கு ஈஸியான டார்கெட், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ரூம்ல படுத்தாவே ஒரு மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அந்த செண்பகம் ஒண்ணும் நம்பத்தகுந்த ஆள் இல்லைங்க. அவளை பத்தி என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் எனக்கு சுத்தமா தூக்கமே இருக்காதுங்க. கவலைப்படாதீங்க, எப்பவும் தலைமாட்டில் ஃபோன், கடைசியா நான் உங்க நம்பரை தான் டயல் பண்ணி வச்சிருக்கேன். என்ன எமர்ஜென்சினாலும் நான் இமிடியேட்டா உங்களை கால் பண்ணிடுவேன். என்னோட பிள்ளைக்கு ஆபத்து, ஆனா பிள்ளைக்கு பாதுகாப்பா பக்கத்துல படுத்து தூங்க கூட முடியல. அட்லீஸ்ட் அவ இருக்கிற வீட்லயாவது இருக்கிறதுக்கு உங்களை கொடுத்து வச்சிருக்கேன், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நீ என்னங்க பாப்பா தனியா விட்டு வந்திருக்கீங்க? இல்ல, படுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே செய்யற ரெகுலர் ஒர்க்ஸ் தான். அவ லேப்டாப் சார்ஜ் போட்டாலா, போன் சார்ஜ் போட்டாலான்னு செக் பண்ணணும், இல்லனா காலையில எந்திரிச்சு அரிபரியில ஒரே டென்ஷன் ஆயிடுவா. சரி, நீங்க போங்க, அது வரைக்கும் நான் சுடரை பாத்துக்கிறேன். அவ இப்பதான் தூங்கியிருக்கான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒன்னும் இல்லைங்க, பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்.